ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ரிலீஸ் பண்ணி வந்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இது ரிலவெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்டடி பிளானராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் அப்படின்றதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸுக்கு ஒரு மெகா ஸ்பெஷல் ஆஃபரோட உங்களுக்கு இந்த கோர்சஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். லோவஸ்ட் ப்ரைசிங் இன் தமிழ்நாடு. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய 9677116366 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அண்டு நம்மளுடைய அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற, ஒரு 4.5 ரேட்டிங் இருக்கக்கூடிய, நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்க ஒரு பெஸ்ட் டெக்னிக்கல் அகாடமி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த SPAARKZ அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணால் அந்த ஒரே காண்டாக்ட் நம்பர் மட்டும்தான், வேறு எந்த காண்டாக்ட் நம்பரும் நம்மக்கிட்ட இல்லை, ஓகேங்களா? வேக்கன்சிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்றத நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 4 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் 8, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 66 வேக்கன்சி போட்டிருக்காங்க. PWDயில் அதிகமாக வந்து 307 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேக்கன்சிஸ் அப்படின்றது போஸ்டிங்கை பொறுத்து நமக்கு வேக்கன்சிஸ்ன்றது மாறும். ஸோ அதில் வந்து உங்களோட போஸ்டிங் நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பே ஸ்கேல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 37,000 ஈவன் 2 லாக் வரைக்குமான பே ஸ்கேல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்து அதோட லெவல் பொறுத்து நமக்கு ஸ்கேல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அப்படின்றதுல இங்கிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 64 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் அதிலேயே வந்து உங்களுக்கு வேறு வேறு கேட்டகரியில் வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 620+ வேக்கன்சிஸ் அப்படின்றது உண்மையாகவே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வேக்கன்சி அப்படின்றது தான். உங்களோட கேட்டகரி வைஸாக வந்து வேக்கன்சிஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னா அதில் உங்களோட வரிசையாக உங்களோட கேட்டகரி வைஸாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அப்படின்றத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட கேட்டகரி வைஸான வேக்கன்சிஸ்ன்றத எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்றது நமக்கு April 4 அப்படின்றது. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு June 26th வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து Paper 1 இருக்கும் அண்டு Paper 2 பார்த்தீங்கன்னா Afternoon இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு இருக்காது. அந்த அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் அப்படின்றது ஏஜ் லிமிட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் இருக்கக்கூடிய கேட்டகரியில் எதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டிங் அப்படின்றத பொறுத்து மாறும். ஸோ அதையும் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா மஸ்ட் ப்ரொசஸ் அ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிப்ளி அப்படின்ற அந்த விஷயத்தை இது பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் வேக்கன்சிஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இதுக்கு வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுடைய வேக்கன்சிஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி உங்களோட அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் டிகிரி அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? தென் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு மேலே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாலேஜ் இன் தமிழ். ஸோ நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறவங்க இது எல்லா ஃபுல்லாத்தையும் வந்து ஓரளவு அவாய்ட் பண்ணுறதுக்காக, தமிழ் நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அண்ட் அது நமக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் தமிழ் எலிஜிபிலிட்டது நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 150 அப்படின்றது உங்களுடைய ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் 200, ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீ அப்படின்றது உங்களுக்கு 200 அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இதில் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ அதில் எஸ்சி எஸ்டிக்கு ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஃபீஸ் கன்செஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் உங்கள் கேட்டகரிக்கு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு பேப்பர் ஒன் 3 hours அப்படின்றது 300 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், மார்னிங் நடக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த ரெண்டு கேட்டகரியும் நமக்கு பார்த்திங்கன்னா 3 hours அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடியதுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 60 marks. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு 5-10 marks அப்படின்றது நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. We'll be right back.